வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ரவா பொங்கல் வந்து வீட்டில் எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ரவா பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறைன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து ரவா எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அதுதான் வந்து இதோட மெஷர்மெண்ட். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பொங்கல் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பை வந்து இதை சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஏற்கனவே பாசிப்பருப்பை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாசிப்பருப்போட ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு, நல்லா வறுத்துட்டோம். நம்ம அடுத்ததாக வந்து இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1/2 கப் பாசிப்பருப்புக்கு வந்து 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் மெஷர்மெண்ட். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ பருப்பை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்து குழட்டோன்னு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 3 விசிலும் வந்துருச்சு, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. வாங்க நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்து குழஞ்சிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது பருப்பு. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பொங்கல் செய்யறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரவையோட பச்சை வாடை போகணும், கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து கலர் வந்து மாறிடும். ஸோ கலர் மாறாமல் நல்லா வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதை இப்போ பாருங்கள், நல்லா ரவை வந்து வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பு வந்து தண்ணி அளக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ரவைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பில் வந்து தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி. இப்போது மெதுமெதுவாக வந்து அதை பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ரவையை சேர்க்கணும். முன்னாடியே வந்து ரவையை சேர்க்காதீங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க கண்டினியூஸாக. அப்போ தான் கட்டிலாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ரவையை ஆட் பண்ணிவிடுங்க. ரவை ஆட் பண்ணோன்னே பாருங்கள், மொத்தம் தண்ணியை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிருந்துச்சு, நல்லா உறிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை, பாசி பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மொத்தம் பருப்பையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த ஒயிட்டு எல்லோ கலந்து எல்லாம் ஒன்றா வரும்போது பார்க்கறதுக்கே வந்து நல்லா அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வந்து கலரி விடுங்க. அதை ஃப்ளேம் வந்து இந்த டைமில் வந்து லோ பண்ணி வச்சுருங்க. ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவையும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டோன்ட்டு மூடி போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து 4-5 நிமிஷம் போல் நல்லா வந்து வேகட்டோம். நம்ம ரவை வந்து விட்டுடலாம். அடுத்து இந்த வேகிற டைமில் வந்து நம்ம அதோட பொங்கலோட தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாக இருந்தால் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து முழு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குங்க துளசி வீ வச்சுருக்கேன். இஞ்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் கருவேப்பிலை. அப்புறமா ஒரு 10 முந்திரி பூவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா வந்து அந்த நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். இஞ்சி வந்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்குங்க. அதேமாதிரி முந்திரியும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். ஸோ நல்லா அது ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நெய்யில் வறுத்துக்குங்க. இதுதான் வந்து நமக்கு இந்த தாளிப்பு தான் நம்மளுக்கு பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து ரவையும் வந்து பொங்கல் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பு இதில் வந்து சேர்க்க வேண்டியது தான். நம்ம பாருங்கள், நம்ம தாளிப்பு ஆட் பண்ணோன்னே அப்படியே கம கமன்னு நம்ம பொங்கல் வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அந்த நெய், முந்திரி, இஞ்சி, சீரகம் இதெல்லாமே வந்து நம்ம ரவையும் பருப்போட கலவையோட சேர்ந்தோன்னே நல்லா பொங்கல் வாசனை நல்லா கம கமன்னு இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ரவா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வாங்க இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப கமகமான நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ரவா பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே சூப்பரான காம்பினேஷன், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.